ஓம் சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வரலாம். ஏன், இந்த வாக்கினை கேட்பதற்கு முன்பு கூட உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீ தாண்டித்தான் இந்த வாக்கினை கேட்டாய். நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தில் உனக்கு சோதனை செய்கிறேன் என்றால் அந்த விஷயத்தின் முடிவில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீ காணப்போகிறாய் என்று அர்த்தம். இந்த வாக்கினை கேட்ட உனக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி தர வேண்டும் என்றே நினைக்கிறேன். முழுமையாக கேட்டு என்னுடைய இன்ப அதிர்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளின் தங்கமே. வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக அப்படியே நடந்து கொண்டே இருக்கும். திடீரென்று பார்த்தால் அதில் ஏகப்பட்ட குழப்பங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் அதனால் வரும். நம்ம என்ன நினைப்போம், இந்த உறவினாலும் இல்லை இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்வதனாலும் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தோ என்று நம்ம என்ன செய்வோம், அந்த உறவிலிருந்தும் சரி அந்த நாம் செய்து கொண்டிருக்கும் விஷயத்திலும் சரி நமக்கு எது ஆபத்தாக வருகிறதோ அதிலிருந்து நாம் தள்ளி வருவோம். ஆனால் சில சமயம் அந்த உறவிலிருந்தும் தள்ளி வராமல் நம்முடைய செய்கையிலும் நாம் தள்ளி வர முடியாமல் தவிப்போம். தங்கமே, வாழ்க்கையில் நீ விரும்பியது கிடைக்காத பொழுது எவ்வளவு மனவேதனையாக இருக்கும் என்று எனக்கும் தெரியும். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எதையும் ஆசைப்பட்டது கிடையாது. நான் ஷீரடிக்கு வரும் பொழுது பக்தர்கள், அதாவது அங்கு இருக்கும் மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் சிலரோ என்னை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, என்னை தேவையில்லாமல் பேசும் பொழுது நான் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் நான் அவர்களுக்கு நேராக சிரித்து கொண்டு தான் இருந்தேன். காலப்போக்கில் என்னுடைய மனதை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரென்று அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு இடத்தை கொடுத்தார்கள். இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன், சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன் அனைவருடைய மனதிலும். யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்களோ அவர்களே என்னை சாய் சாய் என்று சொல்லும் அளவுக்கு நான் அவர்களை மாற்றியுள்ளேன். அதற்கு காரணம் நான் பொறுமையாக இருந்தது, அவர்கள் மீது நான் நம்பிக்கையாக இருந்தது. அவர்கள் மீது இருப்பதை விட நான் என் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் இங்கு யாருக்கும் துரோகம் செய்ய வரவில்லை. சந்தோஷத்தை ஏற்படுத்த வந்த நான் எல்லோருக்கும் சகலங்களையும் தந்துவிட வேண்டும் என்று நினைப்பவள். புரிந்துகொள், நான் யாருடைய வாழ்க்கையையும் கெடுப்பவனே அல்ல. நான் இப்பொழுது சொல்கிறேன், உன் மனம் விரும்பிய நபரை நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் சேர்த்து வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய உறவு உன்னை விட்டு எங்கும் செல்லாது. உன்னுடைய உறவானது நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய், அங்கு உன்னை அது தேடிக்கொண்டு இருக்கிறது. போன உறவு வருமா வருமா என்று அந்த உறவானது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. மாற்றி மாற்றி இரண்டு பேருமே உங்களுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை மறந்துவிட்டு பேசினால் பரவாயில்லை. ஆனால் நீங்களோ விட்டு கொடுக்க தெரியாமல் நீ பெரியவளா நான் பெரியவனா என்று பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் சின்ன பிள்ளைத்தனமாக. என்னை புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரிவென்பது வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. பிரிவு என்பது தற்காலிகத்திற்கான தீர்வுதான். நீங்கள் எல்லோரும் நினைப்பது என்றால் பிரிந்திருந்தால் ஏகப்பட்ட விஷயம் மாறும் என்று. ஒரு விஷயமும் மாறப்போவது அல்ல, வழிகள் மட்டும்தான் கூடுமே தவிர ஒரு விஷயங்கள் கூட மாறாது. அனைவருடைய தப்பும் ஒன்றே ஒன்று, ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் பேச வேண்டாம், நாம் ஒதுங்குவோம் என்று ஒதுங்கி இருக்கிறீர்கள். ஆனால் ஒதுங்கி இருப்பதினால் ஏதாவது ஒன்று மாறுகிறதா, உன்னுடைய குணம் மாறுகிறதா, இல்லை எதிரில் இருப்பவர்களுடைய குணம் மாறுகிறதா? யாருடைய குணமும் மாறாது, கஷ்டங்கள் மட்டும்தான் கூடும். இப்பொழுது என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, நல்ல முறையில் தான் இருக்குமா, எல்லாம் சரியாகத்தான் இருக்குமா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களும் மனதுக்குள் தோன்றி கொண்டு தான் இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், விட்டு கொடுத்து சென்றால் வாழ்வில் நிச்சயமாக உயர்வுதானே தவிர தாழ்ந்து போக மாட்டோம். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் நீ விட்டு கொடு, அந்த உறவின் மீது தவறு இருக்கும் பொழுது அது விட்டு கொடுக்கட்டும். ஆகவத்தம் இருவரும் ஒன்றாக இருந்தால்தான் அழகு. நீங்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை. சீக்கிரமாக பார், இந்த வாக்கை கேட்டு முடித்து
கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு ஒரு அழைப்பு வரும். நீயோ திருப்தியாக மாறுவாய். அப்பொழுதுதான் இந்த சாயை புரிந்து கொள்வாய். உன்னுடைய நெருங்கிய உறவானது பிரியும் தருணம் வரும் வந்த பொழுது நீ அழுதாய். நான் இவ்வளவு சாயிடம் கேட்டேன், ஆனால் இந்த நிலைமையில் என்னை வைத்து விட்டாரே சாய் என்று. நிச்சயமாக நீ என்னிடம் கேட்டதை தருவேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். அப்படி இருக்கும் முன்னை நான் ஏமாற்றுவேனா? ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் ஏமாற்றவே மாட்டேன். சகலங்களையும் தருபவன் இந்த சாய். உன் வாழ்வில் இருக்கும் விஷயங்களை எடுப்பவன் அல்ல சாய். நீ இப்பொழுது உன் உறவிடமிருந்து விலகி இருக்கிறாய், ஆனால் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் இந்த சாயாகிய நான் ஏற்படுத்தி உங்களை வாழ வைப்பேன். உங்களுக்கு நான் எவ்வளவு உதவி செய்கிறேன் என்பது இப்பொழுது புரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் பார், அப்பொழுதுதான் தெரியும் இந்த சாயை நான் எவ்வளவு உதவி செய்து இருக்கிறேன். உங்கள் வாழ்வில் நடக்க கூடாத பிரச்சனைகளை எல்லாம் நான் எவ்வளவு தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை சீக்கிரமாகத்தான் நீங்கள் உணர்வீர்கள். இந்த சாயுடைய மனதில் இருக்கும் தைரியம் உங்களிடமும் உள்ளது. தட்டி எழுப்புங்கள். ஏனென்றால் அப்பாவிடம் இருக்கும் தைரியம் பிள்ளையிடம் இருக்கும் அல்லவா? அதே போலத்தான் தட்டி எழுப்புங்கள். பயந்து பயந்து எதுவும் செய்யாதீர்கள். எல்லா விஷயத்திலும் பயந்து செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும். நீங்கள் தவறு செய்யாத பொழுது எதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும்? கவலைகள் வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வாழ்வில் அனைத்திற்கும் இந்த சாயே பொறுப்பாக இருந்து நல்வழி நடத்தி தருவேன். உங்களுடைய அனைத்து விஷயமும் நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இவ்வளவு நேரம் உன்னிடம் இந்த ஒரு விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக அமர்ந்து பேசுகிறேன் என்றால் நான் எல்லாம் தெரிந்துதானே பேசுகிறேன். புரிந்து கொள் தங்கமே, அனைத்தையும் மாற்றலாம். போன உறவு உன்னை தேடி வரும். இழந்த செல்வங்களை நீ திரும்பவும் பெறலாம். யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாமே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் அனைத்தையுமே நீ சாதிக்கலாம். கண்ணீரை துடைத்துக்கொள். காயங்கள் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல என்பதை தெரிந்து கொள். இந்த சாயிடம் நீ வைத்த வேண்டுதல்களானது நடக்கும் என்பதை புரிந்து கொள். அமைதியாக இரு. சகலங்களையும் நீ பெறலாம். நிச்சயமாக சத்தியமாக இந்த சாயாகிய நான் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கலங்க விடமாட்டேன். இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்தது வேறு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் வேறு. எல்லாம் புதிதாக இருக்கும். சந்தோஷங்கள் அந்த இடத்தில் இருக்கும். எங்கு நான் இருக்கிறேனோ அங்கு நிச்சயமாக மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். இப்பொழுது உன் வாழ்வில் நான் வந்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷமும் நிச்சயமாகவே உன் வாழ்வில் அமைதிகளும் இருக்கும். பொறுத்திரு. எல்லாவற்றையும் தாராளமாக அனுபவிக்கலாம். இன்பங்கள் வந்து உன் வாழ்வில் கொட்டும். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் பக்கத்திலேயே இருந்து காவல் காத்து வழி நடத்துவேன். ஓம் சாய்ராம்.